நாங்கள் சொல்ல விரும்புகிற அல்லது ஒரு கசப்பான உண்மை அன்னை இல்லை புலம்பெயர் தேசங்களிலே நிதி சேகரிக்கிறார்கள் அன்னை வரப்போகிறார்கள் என்ற அறிவிப்புகள் ஆகவே தமிழினத்துக்கு ஒரு தலைவன் மீண்டும் வரக்கூடாது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக ஆனால் நாங்கள் மிக நெருங்கின அளவு தூரத்திலே நந்தி கடலுக்குள்ளே நாங்கள் நின்றோம் ஆகவே நாங்கள் எண்ணூறு வரையான போராளிகள் அதிலே இருந்தோம் அன்னளவாக காலத்துக்கு காலம் அண்ண சொல்லி சொல்வதும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விடயங்களும் தொட்டிலையும் கிள்ளி புள்ளியையும் ஆட்டி விடுகின்ற ஒரு செயல்பாடாக பார்க்கிறோம் அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் உள்ளதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் வெளியிட்ட கருத்து குறித்து பிபிசி தமிழிடம் பேசிய முன்னாள் போராளி அரவிந்தன் பிரபாகரன் உயிருடன் இல்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி வரை இறுதிக்கட்ட யுத்தத்தில் தான் சண்டையிட்டதாக கூறும் வவுனியாவைச் சேர்ந்த அரவிந்தன் இந்த விவகாரம் குறித்து பிபிசி தமிழிடம் என்ன பேசினார் என்பதை விரிவாக பார்ப்போம் தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றிய உண்மை அறிவிப்பு என்று நெடுமாறன் ஐயா அவனுடைய கையெழுத்தோடு ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டு தற்போது ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு சம்பந்தமான என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் இது அன்னை இருக்கிறாரா இல்லையா என்று மூன்று பேரிடம் வந்து பதினாலாவது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையிலே அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிற அல்லது ஒரு கசப்பான உண்மை அன்னை இல்லை இதை தவிர நாங்கள் சில மேலதிகமான விடயங்களை பேச முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே போராளிகளாகி நாங்கள் இருக்கிறோம் இதை பற்றி பேச விளைகிறவர்கள் இறுதி சண்டைக்களத்திலே நின்றவர்களாகவோ அல்லது அன்னையினுடைய பாதுகாப்பிலே நின்றவர்களாகவோ அல்லது குறைந்தபட்சம் நந்திக்கடல் சண்டைகளுக்கிலே கலந்து கொண்டவர்களாகவோ இதுக்கு பதிலளிப்பது உகந்ததாக இருக்கும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது பொதுவான கருத்தும் கூட போராளிகளுடைய ஒரு சார்பிலே நாங்கள் இதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் தற்போது இலங்கை அரசாங்கம் தீர்வு திட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிலைமைகளிலே அவற்றை குழப்பிவிடுகின்ற ஒரு தரப்பினருடைய வேலையாக இது இருக்கலாம் அல்லது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை வழங்கப் போகிறார்கள் போலீஸ் காணி அதிகாரம் மீது வழங்கப் போகிறார்கள் என்று அதே நேரம் புலம்பெயர் தேசங்களிலே நிதி சேகரிக்கிறார்கள் அன்னை வரப்போகிறார்கள் என்று அறிவிப்புகள் ஆகவே இவை எல்லாமே திட்டமிடப்பட்ட இந்தியாவினுடைய ரோவினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் காரணம் அன்னை என்றால் யாரென்று தெரியும் ஆகவே அன்னைக்கு கீழே நின்ற போராளிகள் நான் அந்த சந்தர்ப்பத்தில் அதையும் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நான் ரத்தமாசனோடு நின்ற நானே ஒளியே நான் அன்னுடைய அன்னையினுடைய பாதுகாப்பு பிரிவிலேயோ அல்லது அன்னையோடு நான் நிற்கவில்லை ஆனால் நாங்கள் மிக நெருங்கின அளவு தூரத்திலே நந்தை கடலுக்குள்ளேயே நாங்கள் நின்றோம் ஆகவே நாங்கள் எண்ணூறு வரையான போராளிகள் அதில் இருந்தோம் அன்னளவாக என்னுடைய க கணிப்பின்படி அதைவிட கலம் இதுக்கிலேயே நானூறு பேர் அளவில் இருந்தோம் ஆயிரத்தி இருநூறு பேர் அளவில் தான் நாங்கள் அந்த சண்டக்கலத்துக்கே நின்றோம் அந்த சண்டகலத்துக்கே நின்றவர்கள் கூடி வீடு சென்றவர்கள் உட்பட பலரை தான் அந்த சண்டைக்கலத்தை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தது அதிலே இருந்து தற்போது எத்தனை பேர் உயிரோடு வந்திருக்கிறார்கள் எத்தனை பேருடைய வித்துடல்களை இராணுவம் போலீஸ் எங்களிடம் அடையாளம் காட்டியிருக்கின்றது அல்லது அடையாளம் காட்டும்படி கோரியிருந்தது போன்ற விடயங்கள் இருக்கின்றன ஆகவே இதை விட்டு கடந்து எத்தனை பேர் தப்பி நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே முக்கியத்துவம் பெற வேண்டுமே ஒழிய இதிலே வேறு நாட்டு இராணுவமோ அல்லது இந்தியா வைத்திருக்கின்றது இவ்வாறான போலியான கருத்துக்கள் வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதும் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலேயுமே அது ஒரு தீர்வையோ அல்லது நீதியையோ அது தமிழ் மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பாரிய துரோகமாகவே இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது என்று கேட்டால் அன்னையினுடைய பாதுகாப்பிலே நின்றவர்கள் எல்லோரும் வெடித்து சிதறி இறந்து போனார்கள் அவர்களுடைய உடல் பாகங்களையும் உடல் அங்கங்களையும் கொண்டு வந்து அடையாளம் காட்டியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அன்னையை அவருடைய முடிவை அவர் தேடிக்கொண்டதார் என்றதுதான் தான் என்னுடைய கருத்து நான் நேரடியாக பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்திலே நான் அதை பற்றி கருத்து கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுக்கு கருத்து சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் போராளிகள் அதனால் நாங்கள் இவ்வாறு தான் இந்த க இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம் காலத்துக்கு காலம் அண்ணன் வருவாரன்னு சொல்லி சொல்வதும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விடயங்களும் தொட்டிலையும் கிள்ளி புள்ளையையும் விடுகின்ற ஒரு செயல்பாடாக பார்க்குறோம் அதே நேரம் தமிழினத்துக்கு ஒரு தலைவன் மீண்டும் பெறக்கூடாது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக யாருக்கு அது தேவையோ அவர்களுக்காக இவர்கள் வேலை செய்கிற நாங்கள் காணுகின்றோம் இலக்கணவுக்காக போராடியவர்கள் அல்லது அவர்களுக்கு துணை நின்றவர்கள் இந்தியாவிலிருந்து பேசுகிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தை இன்று ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் விட நான் தொலைபேசி உரையாடல்கள் பற்றி கூடி பேசலாம் அந்த விடயங்களை நாங்கள் இங்கே பகிரங்கமாக கதைத்து பேசி அவற்றை வெளிப்படுத்த விரும்பவில்லை ஆகவே அன்னை இல்லை எந்த விடயத்தோடு நாங்கள் இதை முடித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் நன்றி